தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை வாதவூர் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தே திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்க நாதல் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமணி தல் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன நேகல் இறைவனடி வாழ்க வேகம் கேடு தாண்ட தேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் திங்ககங்கள் கைகழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் உங்களல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகேலும் போன்கடல்கள் வெல்க சிதம் குவிவார் ஓங்கு விக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேய தேனில் நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மண்ணல்லடி போற்றி சீரார் பேதுந்துரை நம் தேவனடி போற்றி அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நில்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய ஊரை பல்யா கண்ணுதலான் தங்கருணை கல்காட்ட வந்து எய்தி என்னோதற்கு ஏட்டா எழிலார்கள் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கோழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெறும் பொல்லா தினையேன் புகழுமாறு கொண்டறியேன் உள்ளாகி கூடாய் முழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மணிதராய் தேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானில் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமாள் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிலிருந்து தீடுத்தேன் உய்ய என் உள்ளத்துள் போங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமலா பொய்யாயின வெல்லாம் போயதல வந்தருளி மெய்ஞானமாகி எஞ்ஞானம் இல்லாதே
ஆக்கம் மலவிலூரி இல்லாயனை துளரும் அக்குவாய் காப்பாய் அருள் அருள் தருவாய் கொக்குவாயை புகுவி பணிந்தோழும் நாட்டத்தின் நேரிய மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று நிறங்களோர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமா கல்வினையே தன்மை மறைந்திட மூடிய மாயிருளை அறம்பாவம் என்னும் அருங்கைத்தால் காட்டி புறந்தோர் போட்டெங்கும் குழுகழுத்து மூடி மதம் சோறும் ஒல்வரு தாயில் குடிலை மதங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய நிலங்கு மனதா திமலாவுனது கலந்த அன்பாகி கசிந்து உள்ளூருகும் நலந்தா நில்லாத நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிட்டடையாய் கிடந்த அடியேறு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதே மலர்ந்த மலர்த்துடனே தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராதே ஆராகமுதே அளவில்ல பெருமானே போராதார் உள்ளத்து நீராய் ஊருக்கிய ஆத்தீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னூருளே தோன்றா பேதுமையனே அதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தன்மை ஆட்கொண்ட ஒட்டமை ஞானத்தால் கொண்டுணவா தங்கருத்தின் நோக்கரிய நோகே நுண்கரிய நுண்ணுணவே போக்கும் வரவும் உணர்வு மீளா புண்ணியனே காக்கும் எத்தாவரணி ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமித்தாய் நின்ற தொற்ற சூட மொழிய சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவா தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் கூட்டானார் உள்ளார் அமுதே உடையானே வெற்றுவிகா ஆற்றே நம்மையா அரணே ஓயென்று பொற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானால் வீட்டிங்கு வந்து நள்ளிருளில் நாட்டம் பயந்தாடும் நாதனே தில்லையுள் பூத்தனே தென்பாண்டி நாடானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று
சொல்லக்கு அறியாணி சொல்லிய பாட்டில் பொருளு நன்று சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவ நடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டில் பொருளு நன்று சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ளார் சிவ நடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து இந்த பதிகத்தை பாடினார் அடிகள் பெருமான். இந்த சிவபுராணத்தை ஒரு தடவை யார் பாடினாலும் சரி கேட்டாலும் சரி, பதினெட்டு புராணத்தையும் படித்த புண்ணியம் கிடைக்கும்ங்கிறார். மாணிக்கவாசகர் குருநாதரை பார்த்து பாட துவங்குவதற்கு முன்னால குருநாதரை கேட்டார், நான் எப்படி பாடுறது? சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பாட்டையும் அடியெடுத்து தர்றதுதான் வேலை. சுந்தரருக்கு பித்தான்னு எடுத்து கொடுத்தார், தில்லைவாள்னு எடுத்து கொடுத்தார். மாணிக்கவாசகர் பார்த்தார், என் நாமமே நமசிவாயம், நமசிவாய வாழ்க நாதல் தாழ்வாழ்க இமை பொழுதும் நெஞ்சு நீங்காதா தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க என்று துவங்கினார். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம் இந்த சிவபுராணம். திருவாசகத்தில் இருக்கிற மாதிரி மணிவாசகர் பாடலை. இந்த திருவாசகத்தில் அடுத்த பதிகம் கீர்த்தி திருகவல்னு வரும், அப்படி பாடலை அவர். இது பின்னால் ஏதோ ஓலச்சுவடி மாறி போச்சா இல்லை யாராவது மாற்றி வச்சுட்டாங்களா என்னான்னு தெரியல. ஆனால் இதை அருள்ஞானத்தால் கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? கடவுள் மாமுனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். கடவுள் மாமுனிவர், அந்த கடவுள் மாமுனிவர் என்ன பண்ணார் தெரியுமா? திருவாதவூரர் மாணிக்கவாசகருடைய புராணத்தை திருப்பெருந்துறையில் போய் விண்ணப்பம் வச்சு, மாணிக்கவாசகர் எந்தெந்த தருணத்தில் என்னென்ன பதிகம் பாடினார் அப்படின்னு பெருமாட்ட விண்ணப்பம் வச்சார். ஆத்மநாதர் சொன்னாரு, நான் எந்த இடத்துல மாணிக்கவாசகருக்கு தீட்சை வழங்கினோ அந்த இடத்துல போய் உட்காரப்பா அப்படின்னு சொன்னார். கடவுள் மாமுனிவர் போய் உட்கார்ந்தார், ஞான கண்ணினால ஒரு புராணத்தை எழுதினார். அந்த புராணம்தான் திருவாதவூர் அடிகளார் புராணம். அந்த புராணத்துல சிவபுராணம் துவங்கி அச்சோ பதிகம் வரையில் இருக்கிற 51 பதிகத்தையும் எந்தெந்த நேரத்தில் எப்பப்ப பாடினார் அப்படிங்கிறத 672 பாட்டில் எழுதி வைத்தார் கடவுள் மாமுனிவர். இன்னைக்கு இந்த புராணம் ரொம்ப கடினம், அதை படிக்கிறது அதை விட சிரமம். அதனுடைய பெரும் முயற்சி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சும்மா சாதாரணமாக முற்றுதல் பண்ணிட்டு போனால் பாமரனுக்கு புரியறது இல்லை. ஏதோ சாமிங்கெல்லாம் பஜனை பாடுறாங்க, நமக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு பாடிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. மாணிக்கவாசகர்னா யாரு? திருவாசகம்னா என்ன? திருவாசகம் பாடினா என்ன கிடைக்கும்? எதுவெல்லாம் நமக்கு வராது, எதுவெல்லாம் நமக்கு வரும்? நம்ம வாழ்க்கையில துன்பமே பார்க்கிறோமே, இதுக்கு ஒரு விடிவாளம் பிறக்காதா அப்படின்னு எல்லாரும்
ஜோதிடம் பார்க்குறோம், ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறோம், நமக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு நம்ம யாரையாவது போய் கேட்டோம்னா அவன் எதையாவது குழப்பி சொல்லி விடுறான். இப்போ இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு சொன்னால், அதற்கு ஒரே முடிவு, பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம். திருவாசகத்தை ஒரு தடவை 51 பதிகத்தையும் பாடினால், திருவாசகத்தை ஒரு பாட்டை உணர்ந்தா போதும், ஒரு பாட்டை உணர்ந்தா போதும், அவனுக்கு வாழ்க்கையில துன்பமே வராது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இது சத்தியம். உலகத்துல எல்லா பாட்டையும் எல்லா புலவரும் எழுதுனாங்க, ஆனா பன்னீர் திருமுறையை மட்டும்தான் நடராஜ பெருமானே தன் கைப்படவே எழுதினார், திருவாசகத்தை தன் கை வலிக்க எழுதினாராம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல். இன்னைக்கு மாதிரி பேப்பர்ல எழுதல, ஓலைச்சுவடியில எழுத்து ஆணியில கை வலிக்க 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 ஒரு நாள் இரவு முழுக்க எழுதிய அருள் நூல் திருவாசகம். ஒரு நாள் இரவு முழுக்க அப்படி இந்த சிவபுராணத்தை பாடிய அடிகள் பெருமான் அப்படி ஓரமா என்னார், மாணிக்க வாசகா இங்கே வா வா, இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நான் அதுதானே ஆசைப்பட்டேன். இந்த கூட இருக்கிற எல்லா அமைச்சரும் கையை பிடிச்சி இழுத்தாங்க, போவாத அந்த சாமியாட்ட போவாத, உன்னை மயக்கிடுவார், சொத்தையெல்லாம் வாங்கிடுவார், நம்ம குதிரை வாங்க போகணும், வந்த வலையை விட்டுவிட்டு இப்படி திருவாசகம் முட்டுவதுன்னு உட்காந்துருக்கிறியே நியாயமா? ஏன்னா அங்கேயும் இதே மாதிரி ஒரு கூட்டம் இருந்தது, அந்த கூட்டத்தில் 1000 ஒருத்தர் குறைச்சல், அந்த 1000 ஒருத்தர் தான் மாணிக்க வாசகர். 999 முனிவர்களும் சிவனடியார்களாக இருந்தார்கள் திருப்பெருந்துறையில், ஒருத்தர் வந்து சேர்ந்தார், அதற்கு தலைவனாக மாணிக்க வாசக நாயனார். அவரால் இந்த சைவ சமயம் தழைக்கணும் அப்படின்னு எண்ணி சிவபுராணம் பாடின மட்டும் போதுமா, அடுத்ததெல்லாம் பாடு அப்படின்னு பாட ஆரம்பிச்சார். அப்படி அவர் பாடிய பதிகங்கள், மாணிக்க வாசகர் பாடிய பதிகம் 2வது பதிகம் அற்புத 10, 3வது அதிசய 10 அப்படின்னு, இப்படி 44வது பதிகம், 43வது, 26வது பதிகம் இப்படிதான் போகும். இந்த வழக்கையே தமிழ்நாட்டில் இந்த திருவாசகம் முற்றுவதிலே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இந்த ஒரு 20 தான் இந்த எழுச்சி. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வீட்டில் பெரிய காரியம் ஆனாதான் ஒரு ஓதுவா மூர்த்தியை வர சொல்லி அவர் மூளையில் உட்காந்து திருவாசகம் பாடுவார். எனக்கு தெரியும் திருவாசகம்லாம் பெருசாக, இதை முத முதல்ல திருவாசகத்தை முற்றுவதல் பண்ணணும்னு அதை கொண்டு வந்தவங்க யாருன்னு சொன்னால் அந்த தெற்க இருக்கிற மெய்யடியார்கள், திருநெல்வேலி அன்பர்கள் தான் இந்த திருவாசகத்தை ஓதணும்னு ஒரு துணிச்சலோட அப்படி ஆரம்பித்தாங்க. அப்படி இன்னைக்கு பல்லாற்றான் பெருகி இன்னைக்கு திருவாசகம் உலகமெல்லாம் ஓங்கி வளர்வதற்கு, தேவாரம் திருவாசகம் இரு கண்களாக ஓங்கி வளர்வதற்கு பாமரனையும் திருவாசகத்தை பாட வைத்த பெருமை திருக்கழுக்குன்றம் ஐயா அவர்களுக்கு சாரும் என்று நான் இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் வேற்று மதங்கள் போனால் 50,000 பேர் கூட்டம் கூடாங்க, ஆனால் சிவனடியார் ஒரு 5 வந்தால் போயா, இதில் அத்தனை பாக பிரிவின, ஆனால் அதையெல்லாம் முறியெடுத்து காட்டிய பெருமை திருவாசகத்தை. ஆனால் திருவாசகம் மட்டுமே பாடினா போதாது, இன்னும் எத்தனையோ, இன்னும் 11 திருமுறை இருக்கு, அதை தொடர்றதே கிடையாது, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாங்க, திருவாசகம் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டு பத்திரத்தில் 2 பத்திரத்தை அப்படி உருவிட்டு மற்றதை மட்டும் வச்சா சரியாக செல்லுமா, செல்லாது. அந்த மாதிரி
பன்னெண்டு திருமலையும் பாடணும். எப்படிங்க பாடுறது? அதுக்கு பண்ணு இருக்கு, ராகம் இருக்கு, தாளம் இருக்கு. ரொம்ப எளிமையா கொண்டு போய் இன்னைக்கு பாமரனும் பன்னிரு தேவாரத்தை பண்ணோடு பாட வைத்த பெருமை ஈசன் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த துணிச்சல் ஞானசம்பந்தருடைய கருணை. இன்னைக்கு நிறைய பேர் தேவாரம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணோட. அதையும் அழிவில்லாம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கடமை நம்மளது உண்டு என்று சொல்லி இந்த அடுத்தடுத்த பதிகங்கள்லாம் பின்னால பாடலாம். இந்த போற்றி திருகவல், அண்டப்பகுதி, கீர்த்தி திருகவல், இதெல்லாம் மாணிக்க வாசகர் எங்க பண்ணார் தெரியுமா? சிதம்பரத்துல. சிதம்பரத்தினுடைய வடக்கு வீதி மேற்கு வீதியில பாடினாராம் மாணிக்க வாசகர். சிதம்பரத்துக்குள்ள போகும்போது அங்க இருக்கிறவங்க அவரை அடிச்சு கீழே விரட்டுறாங்க. யாரோ ஒரு பிச்சைக்காரன் உள்ள வந்துட்டார் அப்படின்னு. அவ்வளோ பெரிய அமைச்சர், பாண்டிய நாட்டுக்கு அமைச்சரை, அவரு உடம்புல கௌவீரம் கோவணம் மட்டும் இருந்தது. அவர் என்ன பண்ணாங்க? யாரோ ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டான், போ 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 அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியே கூணி குறுகி இந்த இளமையாக்கினார் கோயில் அந்த புளிச்சரமும் அனந்தீஸ்வரம் என்கிற பழைய சிதம்பரம் ஆதி சிதம்பரத்துக்கு வந்து அங்கிருந்து பதிகம் பாடிட்டு வந்தாரா. அப்படி வீதியில பாடின பதிகம் தான் இந்த நாலு பதிகம், இந்த மூணு பதிகம், அண்டப்பகுதி, கீர்த்தி திரகவல், போற்றி திரகவல். அதை பாடி முடிச்சுட்டு அப்படியே வடக்கு வீதி வழியா வந்தாரு. வடக்கு வீதி, அங்க பெண்கள்லாம் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கோலாட்டம் ஆடினாங்க, தொழில்நோக்கம் ஆடினாங்க, பூவள்ளி கொஞ்சாங்க. இதை பார்த்தார். அப்பொழுது பாடிய பதிகம் தான் இந்த திருவுந்தியார், பொன்னூசல், அச்சப்பத்து, பூவள்ளி, தெல்லேனம். இந்த பதிகம்லாம் பாடி நேராக வடக்கு வாசலுடைய அக்னி மூலையில் ஒரு பர்ணசாலை, இப்போ இருக்கிற மடம், அங்கே போய் அமர்ந்தார். அந்த மடத்தில் பாடின பதிகம் நாலு பதிகம், திருப்படையாட்சி, திருப்படை எழுச்சி, ஆனந்த மாலை, இந்த பதிகம் பாடினார். அங்கிருந்து வரும்போது சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி அவரை ஆட்கொள்கிற பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வர்ற வழியில யாத்திரையை பத்து பாடினார். பெருமான் திருமுன்பு அச்சோபதிகம் பாடினார். குருநாதர் முன்னாடி நின்று பாடிய பதிகம் பத்து பதிகம். குருநாதர் கேட்க மாணிக்கவாசகர் பாடிய பதிகம் பத்து பதிகம், சுவாமி முன்னாடி நின்று பாடிய பதிகம் பத்து பதிகம். நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோசமங்கல பாடினார். திருச்சதகம் குருநாதனுடைய பிரிவு தாங்க முடியாம அந்த திருப்பெருந்துறையினுடைய கர்ப்பகிரகம் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு சுத்துக்கும் பத்து பாட்டை பாடி பாடி சுத்தி வந்து அந்த பீடத்துல விழுந்து அழுதாராம் மாணிக்கவாசகர். அதனாலதான் திருப்பெருந்துறையில இந்த பத்து நாள் திருவிழாவில் அங்க இருக்கிற பூஜகர் மாணிக்கவாசகராகவே வந்து அந்த திருச்சதகத்தை பாடுவதாக ஐதீகம். திருவாசகம் முழுக்க பாட முடியாதவங்க திருச்சதகத்தை பாடினால் திருவாசகம் முழுக்க ஓதிய புண்ணியம் கிடைக்கும்னு திருவாதவுரடிகளுடைய புராணம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த இந்த திருவாசகத்தை பிறகு குருநாதர் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போன உடனேயே அங்கிருந்து உத்தரகோசமங்கையிலிருந்து நீத்தல் விண்ணப்பம் பாடி நேர திருவடைமருதூர், திருவாரூர் இவையெல்லாம் பாடிட்டு நேர அண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார் அடிகள் பெருமான். அப்பொழுது அவர் வந்த மாதம் இதே மாதம் மார்கழி மாதம். அண்ணாமலைக்கு போய் அவருக்கு அண்ணாமலையாரை பார்க்கணுங்கிற எண்ணம் வரல, கிரிவலம் வர ஆரம்பிச்சார். கிரிவலம் வந்த அடிகள் பெருமான் அண்ணாமலையினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற அடி அண்ணாமலையில போய் அமர்ந்தார். அப்படி அடி அண்ணாமலையில அமரும்போது கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை, கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ அப்படின்னு அடியண்ணாமலையில துவங்கி அங்கிருந்து பாடிய பதிகம்
திருவெம்பாவை என்ற அற்புதமான பதிகம். அதை பாடி முடிச்சோன்னுமே அண்ணாமலையில பாடிய இரண்டாவது பதிகம் திரு அம்மானை. இந்த அம்மானை பாடி முடிச்ச உடனேயே நேர கழுக்குன்றம் வந்தார். கழுக்குன்றத்துல பெருமான் மீண்டும் அவருக்கு திருவடி தீட்சையை வழங்கினான். திருக்கழுக்குன்றத்துல இருந்து அவர் நேர எங்கேயும் போல சிதம்பரம் வந்தார். சிதம்பரத்துல நடராஜ பெருமான் முன்னாடி பாடிய ஒரே பதிகம் எது தெரியுமா?